Bengaluru Sirayil Girandu, Sasikala Matrum, Gilavarasi Yaki, your shopping center Thirum Yadar Kana, Pudhiya video Adaram Veliyidappattullathu. சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோர் பெங்களூரு பரப்பு நகரக்காரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் சசிகலா மற்றும் இளவரசி ஆகியோருக்கு கூடுதல் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து கர்நாடக சிறைத்துறை முன்னாள் டிஐஜி ரூபா பரப்பு நகரக்காரா சிறையில் ஆய்வு மேற்கொண்டு அதுகுறித்த ஆய்வறிக்கையை டிஜிபி சத்யநாராயணாவுக்கு அனுப்பினார். அதில் சசிகலாவுக்கு சிறையில் தனியாக சமையல் அறை அமைக்கப்பட்டிருந்ததாகவும் தொலைக்காட்சி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டதாகவும் ரூபா குற்றம் சாட்டியிருந்தார். கர்நாடகா மட்டுமல்லாது தேசிய அளவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய இந்த விவகாரம் தொடர்பாக வினய்குமார் என்ற ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை எழுப்பிய டிஜிபி ரூபா போக்குவரத்து துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். சசிகலா சிறையில் இருந்து வெளியில் சென்று திரும்பியதாக ஒரு வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் விசாரணைக்குழு முன்பாக ஆஜரான முன்னாள் டிஐஜி ரூபா சசிகலா மற்றும் இளவரசி ஆகியோர் சிறைச்சாலையை விட்டு வெளியே சென்று திரும்பியது போன்ற இரண்டாவது வீடியோவை சமர்ப்பித்துள்ளார். அந்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அதில் சசிகலா இளவரசி இருவரும் பைகளுடன் சிறைச்சாலையின் வெளியில் இருந்து நுழைவாயில் வழியாக திரும்புவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. ஏற்கனவே வெளியான வீடியோவில் சசிகலா அணிந்திருந்த அதே உடையுடன் இந்த வீடியோவிலும் அவர் காட்சியளிக்கிறார். மேலும் சசிகலா சிறை வளாகத்திற்குள் நுழைவது போன்ற அந்த வீடியோவில் ஆண் காவலர்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து சசிகலா தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரையிருக்கும் நிலையில் இந்த வீடியோ வெளியாகியிருக்கிறது.